ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தேங்காய்த்தட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்பர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தேங்காய்த்தட்டில் இருக்கிற ஹார்பரை பற்றி நான் ஏன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த ஹார்பரை வந்து மாடர்ன் ஹார்பராக வந்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தேங்காய்த்திட்டு ஹார்பரில் நம்ம மீன் வாங்கிறதுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமிங்கில் வந்தால் இங்கே மீன் கிடைக்கும் அப்படின்னா, மார்னிங் ஏர்லி மார்னிங் 2:30 ஒரு 4:00 இதுதான் டைமிங். இந்த டைமிங்குள்ளே நம்ம இந்த ஹார்பருக்கு வந்தோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த போட்டில் இருந்து மீன் எல்லாம் இறக்குமதி பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து இறக்குமதி பண்ணுற மீன்களை பல மாநிலங்களுக்கு பல ஊர்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாங்கணும் அப்படி ஷேர் பண்ணி வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே வரலாம். ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்து லூஸில் கேட்டால் கூட நமக்கு கிடைக்கும், ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய மீன் தருவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லூஸில் மீன் தரது இல்லை. ஸோ எல்லா மீனுமே வந்துட்டு போட்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஏலமாக தான் விடப்படுது. ஏலம் விடும்போது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய மீன் கம்மி காசுக்கு வாங்கின ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா மீனை பொறுத்து, மீன் சைஸை பொறுத்து இங்கே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கூடையாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவலை மீன், சங்கரா, கனவா, திருக்க, நாக் மீன், இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டியில் வச்சுருப்பாங்க சைஸ் வாரியாக. ஸோ அந்த சைஸை பேஸ் பண்ணி இவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கூட நிறைய மீன் வாங்கணும் அப்படின்னா 1000 ஒரு 1500 1800 எல்லா மீன்களுமே வந்துட்டு இவங்க வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கும்போது ஆளுக்கு ஒரு 300-200 ஸ்பெண்ட் பண்ணுறோம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கூடையாக எடுத்து அதை ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கம்மியான காசில் நிறைய மீன் வாங்கின ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ நான் வீடியோ இந்த எடுத்துகிட்ருக்க டைம் பார்த்தீங்கன்னா, நான் 3:30 இந்த ஹார்பரில் ரீச் ஆனேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இங்கே இருக்குன்ட்டு நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு க்ரௌட் இங்கே அதிகமாக இருக்கும். இங்கேருந்து தான் மீன் வாங்கிட்டு போயிட்டு வெளியில் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து மீன் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த தேங்காய்த்திட்டு ஹார்பருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, தேங்காய்த்திட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். பார்த்தாலே தெரிகிற டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்குது. சுனாமி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய்த்திட்டில் இந்த கடல் நீர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான ஒரு தடுப்பாக தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு ஒரு காடு மாதிரி உருவாயிடுச்சு. இந்த இடத்துல போட் ரைடு எல்லாமே பண்ணுறாங்க. போட் செயிலிங் அசோசியேஷனும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி கடல் சம்மந்தமாக போயிட்டு நம்ம இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த சேலிங் அசோசியேஷனும் வச்சுருக்காங்க. புதுச்சேரி சேலிங் அசோசியேஷன் இந்த ஹார்பருக்கு நியர்பையாகவே இருக்குது. இந்த ஹார்பரில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய வகையில் இந்த ஹார்பரை மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே மீன் பிடிச்சிட்டு வர மீன்களை இங்கவே பதப்படுத்துகிற அந்த குளிர்சாதன வசதி உள்ள இடத்த வந்துட்டு இவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஐஸ் ஃபேக்டரியும் இதுக்குள்ளாரவே வச்சுட்டு இருக்காங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனும் இந்த ஹார்பர் கோஸ்ட்கார்ட் கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனும் இதுக்குள்ளவே இருக்குது. கடலும் ஆறும் சேரக்கூடிய அந்த இடத்த வந்து இந்த ஹார்பர்லேருந்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தேங்காய்த்திட்டு ஹார்பரை சுற்றி இருக்குது. ஒரு கூடை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதை நம்ம வந்து வெளியில் விற்றோன்னா நம்மளுக்கு
சாலிடாக 1500 to 2000 ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் சீப்பாக இந்த இடத்துல கூட கிடைக்கும். ஒரு கூடை மீன் இவ்வளோ தான் அப்படின்னா, ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வந்து வெளியில் போயிட்டு விற்றோம்னா கண்டிப்பாக 1500 இல்லை 2000 நமக்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். பாண்டிச்சேரியிலே இந்த தேங்காய்த்திட்டில் இருக்கிற ஹார்பர் தான் மாடர்ன் ஹார்பராக இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த தேங்காய்த்திட்டில் இருக்கிற ஹார்பரை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஹார்பர் இப்போ மாடர்னைஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டெவலப்மெண்ட் இந்த இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.